விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு எப்பொழுதும் தயாராக இருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாகூர் தெரிவித்துள்ளார் பெங்களூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார் குறைந்தபட்ச ஆதார விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் குறைந்தபட்ச ஆதார விலையின் அதிக அளவில் வேளாண் விளைபொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதேபோல உரத்தின் விலையை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பதாகவும் அவர் கூறினார் பிரதமரின் விவசாயிகள் நல திட்டத்தின் கீழ் ஒன்றரை லட்சம் கோடி ரூபாயை விவசாயிகளின் வங்கிக் கணக்கிற்கு பரிமாற்றம் செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் விவசாயிகளுடன் மூத்த அமைச்சர்கள் பதினோரு சுற்று பேச்சுக்கள் நடத்தியுள்ளதை குறிப்பிட்ட அனுராக் தாக்கூர் பேச்சுவார்த்தை நடத்த அரசு எப்பொழுதும் தயாராக இருப்பதாகவும் கூறினார் விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு நடவடிக்கைகளை அமைச்சர் பட்டியலிட்டார் हमने किसान सम्मान निधि के माध्यम से किसानों के खाते में डालने का काम किया है किसान की मदद की है और कोविड के टाइम पर भी बैंकों के माध्यम से भी किसान को ज्यादा सुविधा मिल सके वो भी किया एग्रीकल्चर इंफ्रास्ट्रक्चर फंड एक लाख करोड़ रुपए का देश भर में लगाने का काम भी हमारी सरकार कर रही है और इसके अलावा जो मंडियां हैं वो पहले से ज्यादा बनाने का काम मोदी सरकार के समय और उसको ई नैम की सुविधा से जोड़ने का काम हुआ है விவசாயிகளின் நலனுக்கான திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள் சம்பந்தமான முதலமைச்சர்கள் மாநாட்டில் மத்திய அமைச்சர்கள் நரேந்திர சிங் தோமர் பியூஷ் கோயல் ஆகியோர் உரையாற்றினார்கள் இந்த மாநாட்டில் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் உத்தராகண்ட் பிரதேசம் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் குஜராத் மகாராஷ்டிரா பீகார் ஜார்க்கண்ட் ஒடிசா மேற்கு வங்கம் மற்றும் கோவா முதல்வர்கள் பங்கேற்றனா் மாநாட்டில் பேசிய மத்திய வேளாண்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் டிஜிட்டல் தொழில்நுட்பம் அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் அறிவாற்றலோடு வேளாண்மைத்துறை இணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் டிஜிட்டல் தொழில்நுட்பம் பற்றி குறிப்பிட்ட அவர் கர்நாடக மாநிலத்தைப் போலவே அனைத்து மாநிலங்களிலும் ஒருங்கிணைந்த விவசாயிகள் தரவு தளத்தை பயன்படுத்தி மாநில நில ஆவண தரவு தளத்துடன் இணைக்க அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வேளாண் பொருட்களின் ஏற்றுமதி அதிகரித்துள்ளதன் மூலம் நம்ப தகுந்த ஏற்றுமதி பங்குதாரராக இந்தியா உருவாகி வருவதாகவும் வேளாண் ஏற்றுமதி மேலும் வளர்ச்சியடைய நல்ல வாய்ப்புகள் இருப்பதாகவும் இதற்கான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்